கௌச்சர் சாமி அப்படி என்னதான் தெரியுது? எல்லாமே தெரியுது. அப்படி என்னதான் இருக்கு? உன் கட்டை ரொம்ப மட்டமா இருக்கியா? ரொம்ப மட்டமாவா? ஆனா ஆமையா சனி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து குத்து சாங் கேட்டுட்டு இருக்கு. குத்து சாங் கேக்குதா? ஆமா. அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே வந்துருச்சா? ஆல்ரெடி குடும்பம் நடத்துறதா அதுவான்னு நினச்சிட்டு இருக்கு. என்ன கரைய முடியாது. இந்த ஊருக்குள்ளே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கிறவங்களும் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏறி இருக்கேன். சாமி சனி மட்டும்தானா? மூணாவது இடத்துல வந்து ராகு எட்டி பார்த்துட்டு இருக்காயா? கரெக்டாக சொல்லுங்க. அவன் ராகு இல்லை ரகுங்க. அங்கே பார்க்காதீங்க, ஏற்கனவே இங்கே தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாருங்க என் ஒய்ஃப் எப்படி. நீங்களே சொல்லுங்க, வாடகை வண்டி டிரைவர்னா சவாரி வந்தா போகணும். ஆனா இப்ப போக மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி நீ போடன்னு அனுப்பிட்டு இவன் இதே ஜோலியா இருக்காங்க. எப்படி நெத்தி ரொம்ப பித்துக்கிறானே. ஏன் விடாது சாமி? யோ சூரியன் கூட அஞ்சாவது இடத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பூ போட்டு தாவணி போதையில் ஆடுதே. இவன் பேர் சூரியனா? நீங்கள் சொல்லித்தாங்க எனக்கு தெரியுது. இவன் எந்த ஒன்றும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் விடிஞ்சு இருந்துச்சா கரெக்டாக வந்து நினைக்கிறான். கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு குறியாக செயல்படுறாங்க. என்னையா ஒன்பதாவது இடத்துலேருந்து குருவும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஏங்க என்ன சூசியறீங்க? அவன் முழு பேர் குருமூர்த்திங்க. குருன்னு சாட்டாக சொல்கிறீங்க. ஆளை பார்த்தீங்களா? நல்லா வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த வெறும் கிட்ட மாதிரி கின்னு இருக்கும். இவங்க மைதாமாவிலே மன்மதத்தை காமிக்கிறாங்க. ஏதோ கடவுளர்களால் இது வரைக்கும் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க போல இருக்கே. ஒரு இலசை பிடிச்சி போட்டோம்னா கடைசி காலத்தில் நம்மளை தாங்கி பிடிக்குமேன்னு தப்பாக கணக்கு போட்டு சம்பாரித்த காசெல்லாம் செலவழித்து பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த பரதேசி பசங்க ஒத்த பைசா சம்பாதிக்காமல் உழைக்காமல் ஓசியில் மங்களம் பாடுறதுக்கு துடியாக துடிக்கிறானுங்க. இவனுங்களை அண்டை விடாமல் பண்ணுறதுக்கு என்ன சாமி வழி? வழி இருக்கு. சொந்த வீட்டில் சந்திரன் வந்து குடியேறினா உங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ். எப்போ சாமி வருமா? இப்பவே ரெடியாக தான் இருக்கிறான். புரியலையே. அயம் சந்திரன் ஜெயச்சந்திரன். நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்பயே வந்து நான் பால் காய்ச்ச ரெடியாக தான் இருக்கிறேன். எப்போ வரட்டும்? இப்பவே வா. நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல வாம்பு பாதுகாப்படா. பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுற, படுத்துனே தூங்கிடுறிய. யாராவது உனக்கு குப்புற படுக்க வச்சு அயன் பண்ணாங்களா? நீ தானே நல்ல வரப்பா வர சொன்ன. என்ன வரப்பா? என்ன கைய வாங்குற? ஓ சகவாசம் எனக்கு தேவையில்ல. ஆளவடியா ப்ளீஸ் போயிடாதயா. ஜமீன்தார் தொடலாமா? கேளுயா. யோ சத்தம் போடாதயா. ஒரு ஸ்டெப் பேக்ல போ. உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீ வரல தெரிஞ்சுக்க. உதவி செய்ய ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா தட்டி கொடுத்து வேலை வாங்க. கத்தாதயா. ஜமீன்தார் கும்பிட போறான். சாரிப்பா. எங்க ஊர்ல ஐயா பெரிய ஜமீன்தார். நீங்கள் சொன்னது அப்படியே ஐயாட்ட சொன்னேன். பாவம் அவருக்கு புரியலையா. அதான் நீங்களே சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். என்னது? ஐயாவுக்கு வேர்க்கடலை போட 200 ஏக்கரில் 200 ஐயா பதறாதீங்க. வடக்கருக்கு 300 ஏக்கர் அப்புறம் கேட்டுக்கலாம். 300 ஏய் மொத்தத்தையும் மண்டையில் ஏற்றாத. இப்போ கடலை போடுறது எப்படின்னு கேட்போமா? கடலை போடுறது எப்படி ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்றேன். மீனாட்சி தாச்சி உங்க சாகர் தாச்சி சாயந்தரம் வந்து அளவு சாக்கெட்டோட வாங்கிட்டு வாங்க. வேற யாவது கிடைக்காதயா? அந்த பொம்பளை ஏற்கனவே 40 ரூபா தரணும். எது கடையை மாத்திருவீங்களா? என்னயா? ஆமா மேடம் ஜமீன்தார் பேசுறேன். யோ என் பேர் என்ன? ஆமா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஜமீன்தார் பேசுறேன். என்ன கேளியா? யோ 300 ஏக்கர் ஜமீன்தார் பேசுறேன். யோ 300 + 200 500 ஏக்கர் ஜமீன்தார். கடையை திறந்து வச்சு ஒரு டீக்கு வெளியே இல்லையே. தம்பி டீ சாப்பிடலாமா? மூடு இல்லை ஒத்தாசா. எது மூடு இல்லையா? எப்போ டீ சாப்பிட்றதுக்கெல்லாமா மூடு வரணும்? எனக்கெல்லாம் எதுக்குமே மூடு வராது. நான் வர வச்சுக்கிறது கிடையாது. வர வச்சுட்டாலும் கழுதை வளருது. ஏதாச்சும் வாங்கிட்டாடா. சுமார் ஒத்தாசா எனக்கு மூடு இல்லை. டீ கேட்டல சாப்பிடலாமா? தம்பிக்கு மூடு வந்துருச்சு. வராமல் சீக்கிரம் சட்டையிடு. தம்பிக்கு மூடு மாறிட போகுது. நீ எங்க போற? மூர்த்தி வருவான், கடையை திறந்து பாத்துக்கோ. நாங்க டீ சாப்பிட்டோம். அடமலி, உனக்கு டீ போடாம சிரமம் வேண்டாம். நான் வெளியில போய் சாப்பிட்டு வரேன். மாமா எடுப்பா எடுப்பா. மாத்தாடி சக்கட்டா பசங்க இவனுக்கு உள்ள பூசி ஊத்திராடிடுவாங்க. பட்டி எடுத்து போ. அடமலி, அடமலி, புருஷனுக்கு சட்டை எடுத்தியா? கூட்டுக்கு சாவி எடுத்தியா? உள்ள வந்து தெரியுது பாரு. அந்த ஊர்ல தான் டீ நல்லா இருக்குமா? நீ போய் குடிச்சிட்டு 2 நாள் சேர்ந்து வா, என்ன இறக்கி விட்டு நான் கிளம்புறேன். சத்த சும்மா இருக்கியா? 4 வருஷமா சும்மா தான் இருக்கேன். என்னையா சொல்ற? அதான் 4 பேர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்களா? அதான் தெரியுதுல, ஏத்துற இடத்துல என்ன இறக்கி விடுப்பா. இறக்கி விட்டா காப்பாத்திருவேன். காப்பாத்தி பேச்ச விளக்காதையா? நீ பேசாம மூடிட்டு வர்றியா? ஐயோ, என்ன இது வரைக்கும் பார்க்காத இடமா இருக்கு. இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ளேயா டீ கடை வச்சுருக்காங்க? எப்படி இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்டுப்படி ஆகுது? ஏப்பா ஆளுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது, வா வேறு கடையில் போய் குடிக்கலாம். வண்டி எடு. நம்ம டீ சாப்பிட வரல, அப்புறம் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? என் தம்பி இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான். சரி, அதான் பார்த்துட்டு போனான்னு வந்திருக்கோம். இன்னைக்காவது பெரிய மனுஷனா நடந்துக்கோ. நான் உன்ட்டு என்னைக்கா பெரிய மனுஷன் சொன்னேன்? ஏன் வீட்டில் விட்டு விட்டுறியா? வீட்டில் போய் சும்மா தானே இருக்க போகிறேன். ஐயா ஐயா இது வரைக்கும் விழல, இனிமேதான் விழப்போகுது. என்னையா பெரிய இப்படி சொல்றாரு? எங்க ஊர் பிள்ளைங்க பஸ்ல போனப்ப பக்கத்தூர் கோயில கிண்டல் பண்ணிருக்காங்க. அதான் எங்க பிரசன்ட் உரிச்சு பூச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்குதா தம்பி? எவன் வீட்டு பொண்ணை எவனோ பார்த்ததுக்கு அந்த ஆள் உள்ள வச்சு உப்பு தடவிட்டு இருக்கான். நீ அவன் பொண்ணு அவன் வீட்டுக்கே பார்க்க வந்திருக்க, தெரிஞ்சிச்சு மசாலா தடவி. இந்த ஊர் பிரசிடென்ட் எங்க வீட்டுக்காரவ தான். ஒரு சோலியா இருக்கவோ. இருங்க வந்துருவோம். ஒருக்கி பசங்க எங்க ஊர் பொண்ணுகளை கலாட்டம் பண்றீங்க. இனிமே எங்க ஊர் பொண்ணுகளை கேலி பண்ணீங்க, தொலைச்சிருவோம். தம்பி இதுக்கெல்லாம் நான் எதுக்கு தம்பி? எப்போதுமே சாதாரணமாக தான் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய மனுஷன் தலைமை தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு விசாரிச்சதில் முசிறி 32 கிராமமும் உங்கள் பேரை தான் சொன்னாங்க. எங்கள் பையனுக்கு அப்படியே சொன்னாங்க என்னை பற்றி. அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பெரியா இல்லை தம்பி, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சரி ஏதாவது சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாம், அண்ணன் தான் டீனா விரும்பி சாப்பிடுவார். அம்மாடி 2 டீ எடுத்து. டீ கேட்டதுக்கு எங்கே வந்து வாங்கி கொடுக்குறேன்? எங்கேயாவது வாங்கி தரேன்ல. ம், அது சரி. பெரியவர் யாரு? ஒத்தாசை. உங்களுக்கு ஒத்தாசையா வந்திருக்காருன்னு தெரியுது. பேரு? பேரே ஒத்தாசை தாங்க. ஓ ஒத்தாசையா? இவர் எதுக்கு என் பேர் மனப்படம் பண்றாரு? உன்னை மறக்காம இருக்கத்தான். ரொம்ப நல்லா இருக்குப்பா. நம்ம வீட்டு டீ எப்பவும் நல்லா இருக்கும் தம்பி. வேணும்னா இன்னும் சாப்பிடுங்க. வேணாங்க. நீ விவரமா கேட்குற அந்த ஆள் வெள்ளந்தியா பேசுகிறேன் பார்த்தியா? மூடிட்டு குடிக்கிறியா? தேங்க்ஸ்ப்பா. டீ படுப்பிரமாதமையா? சரி அப்புறம் அப்போ நாங்கள் வரோம்யா. ஆ வந்துடுறேன் ஐயா. கண்டிப்பாக வந்துடுவீங்களா ஐயா? கண்டிப்பாக வருவோம் தாசை. பேர் பதிஞ்சிருச்சு. பொண்டாட்டிங்க ஊருக்கு போனா தாப்பா புருஷங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியுது. ஊருக்கு தான் போயிருக்கா? தம்பி நான் தான் கொண்டே விட்டு வந்தேன். அவங்க ஆத்தா வீட்டில் அவங்க அப்பா வேற கூட கிடந்தான். அப்போ அந்த 4 பேர் தொடர்பு கொள்ளும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். சிறிது நாட்கள் கழித்து தொடர்பு கொள்ளும். யோ தாசா சாப்பிட்டு போயா? நான் சாப்பிட்றேன். அவங்க சாப்பிடுவாங்க ஐயா. வாடாமல்லிகை உன் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. வாடா மண்டவளா எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்ணே. என்னடா கல்யாணம் 4 மாசம் தான் ஆகுது இப்படி தெளிச்சுக்கிட்டு பேசுகிறேன்? ஆட ஏண்ணே நீங்கள் வேற. நானே ஏன்னா அந்த கல்யாணத்தை பண்ணோம்னு இருக்கேன். ஏன்டா புது பொண்ணாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? அவன் என் கூட இருந்தால் தானே பிரச்சனை பண்ணுறதுக்கு. கூட இல்லையா? எங்கே போச்சு? அடா ஆமாண்ணே, தாலி கட்டின மறுநாள் ஆடி மாதம்னு சொல்லி அவளை அவள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணே. விடா விடா, காலகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிக்கிற கலாச்சாரம் தானே. என் வாடாமலி போயிட்டு வந்துச்சு. ஆனால் ஆவணி பிறந்திருக்கும்ல, ஆவணி மாதம் எனக்கு ஏதாவது வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு மாலையை போட்டு விட்டு மலைக்கு அனுப்பிச்சி விட்டான். டே, நம்ம அப்பைக்கு நமக்கு எது பண்ணாலும் நமக்கு நல்லதுக்காக தாண்டா இருக்கும். சரி, புரட்டாசி பிறந்திருக்கும்ல, புரட்டாசியும் வந்துச்சுண்ணே. அவளுக்கு ஏதோ வேண்டுதல் பாக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பேன் அவளுக்கு ஒரு மாலையை போட்டு ஏதோ ஒரு மலைக்கு அனுப்பிச்சு விட்டான். என்னடா இது, பழச்சு பழச்சு மலையை போட்டுருக்கானுங்க. சரி, ஐப்பசி 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 பிறந்திருக்கும்ல, அதுக்குள்ள அவளுக்கு புள்ளையே பிறந்துருச்சுண்ணே. கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆகுது. இவன் சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா விரல் கூட போட்டுருக்க வாய்ப்பு எப்படி? அது அதைத்தானே நானும் கேட்டேன். அதுக்கு போய் ஏண்டா கட்டின பொண்டாட்டி சந்தேக போறியான்னு சொல்லி என் சின்ன மாமனார் என்ன செருப்பால் அடிச்சு விட்டானு. இப்போ எங்கே கிளம்பிட்டாப்பா? என் பொண்டாட்டிக்கு பத்தியா சோறு கொண்டு வரேன். பத்தியம் இந்த பசு வந்துருச்சு, கிளம்பா. சரிண்ணே, நான் கிளம்புறேண்ணே. சின்ன மாமனார் ஓடி வந்து செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறான்னா சம்மந்தப்பட்டவன் யாரா இருப்பா? நம்ம அளவுக்கு கண்ணுங்கிறதுமா இல்லாமல் இப்படி கோட்டை விட்டுட்டானே. ஆன் மை கண்ட்ரோல் பொறுக்கி புறம்போக்கு கேப்ப மாறி முள்ள மாறி முடிச்சவிக்கி திருட தீவிரவாதி அக்யூஸ்ட் யாரையும் கிட்ட அட்ட விட்டுறாது. இத்தனை வருஷம் சர்வீஸை இதுவரைக்கும் இந்த துப்பாக்கியான யூஸ் பண்ணல, இனிமேல் இதை யூஸ் பண்ண விட்டுறாரு. அம்மா தீத்தா அம்மா என்னங்க காஃபி? ஆமா, காலையில ஸ்டேஷனுக்கு போய் யாரையும் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னீங்க, இன்னும் வீட்லயே இருக்கீங்களே. 7:30 தானே ஆகுது, 8 மணிக்கு ஸ்டேஷன் போனா போதும், போய் டிஃபன் ரெடி பண்ணு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம் எங்க இருக்கு? ரைட் சைடு இங்க. யா தேங்க்ஸ். யாரையா? யாருக்கு தெரியும்? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. थैंक यू. 8:30 நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். புடி தேவல்ல, நான் அங்க இருந்தா வரேன். ரவீந்திர நாராயண் நான் தான். ஐ அம் சீதாராமன் ஐபி. தெரியும், நானும் ராஜமாணிக்கம் சொன்னாரு. அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். ரவி காஃபி ஸ்ட்ராங்கா? ஷூர். தம்பி தம்பி என்ன உங்களை பார்த்தா ஃபயர் இன்ஜின் மாதிரி இருக்கு. 1.5 நிமிஷம் தனியா பேச வாங்க. செம்ம ஸ்மார்ட். ஏ ரவி, ஹாய். நல்ல பர்சனாலிட்டி தான், பியூர் பேச்சலர் தான். இதுவரைக்கும் யாரையும் லவ் கூட பண்ணல நினைக்கிறேன், அப்படிதானப்பா? எஸ் எஸ் அப்படிதான். ஆனா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ இமேஜினேஷன் போறதா இருந்தா கூட அவங்க கூட தான் போணும். போ. Don't embarrass me daddy. அவ ஏ மூத்த பொண்ணு, பரவாயில்லை, கும்முன்னு இருக்கு. கும்முன்னு இருக்கான்னு நினைக்கப்படாது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ மாப்பிள்ள பைலட், நீ சுத்துறதா இருந்தா அது கூட சுத்திக்க. ஆண்டி கூடவா? சார், ஆண்டியோட சுத்தினா ஊர் தப்பா பேசாது. அது என் ஒய்ஃப் லலிதாப்பா, பையன் கூட சுத்த சொன்னேன். ரவி, இந்த ஆண்டிலாம் வேண்டாம், just call me லலிதா. ஓகே. அப்புறம் அவன் திருட எப்படி கண்டுபிடிச்சா? கிறுக்கன் சென்ட் பாட்டில திருடி இருக்கான். பாவம், அவன் ஒரு மாஜி திருட. எங்க திருட போறானோ உடனே மாட்டிக்குவான், அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. 30 வருஷமா ட்ரை பண்றான், இது வரைக்கும் சக்சஸ் பண்ண முடியல. என் கையால அறுக்குற திருட்டு ராஸ்கல். பை கீழ வை. பவுரு அதனால அவன் மேல இறக்கப்பட்டீங்க, வேலைக்கு வச்சிருக்கீங்க. என்ன மாப்பிள்ள எல்லாரும் ஹால்ல நிக்கிறீங்க? அண்ணே பின்ன என்ன நடுத்தரவுல நிப்பாங்க? கூல் மாப்பிள்ள கூல். ஏயா, ஒரு கிரிமினல் வீட்டுக்கு கூட்டி வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டேஷன் வரைக்கும் லிஃப்ட் கொடுப்பீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சார் காபி சாப்பிடுறீங்களா? ஜூஸ் மறுபடியும் கொஞ்சம் மாப்ள பிரியாணி செஞ்சு போடு. சும்மா இருங்க, பிரியாணி செய்ய லேட் ஆகும். ஆப்பிள் ஜூஸ் ஓகே. நம்ம கமிஷனர் வீட்டுக்குள்ளே வந்து சைனா த்ரெட் இருக்கா, எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கறான். நீ கேட்டமா சொல்லல? யா 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 டாம் இட். யார் சார் இந்த டம்மி போலீஸ்? நோ, ஹி இஸ் மிஸ்டர் சதானந்தம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இன்ட்ரோகேஷன் அண்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ மை மாப்பிள்ளை. விடுங்க மச்சான், நீ கேட்டு இவ சொல்லலன்னா கையால அடிச்சு பார்த்துட்டேன், கட்டையால அடிச்சு பார்த்துட்டேன், ஐஸ் கட்டி மேல படுக்க வச்சு பார்த்துட்டேன், தலைகீழ கட்டி தொங்க விட்டு பாவு பாஜிக்கு போடுற மிளகா தூள் அள்ளி அவன் மூக்கு நிறைய திணிச்சு பார்த்துட்டேன். அவன் வாயே திறக்கல, நான் தும்முனதுதான் மிச்சம். சார், கமிஷனர் பணம் கொடுக்காதனால கடைக்காரரே நகையை அசினார் சொல்லிட்டான் சார். எல்லாமே ட்ரை பண்ணீங்க, ஆனா பேனாவால ட்ரை பண்ணீங்களா? இவனுக்கு பூவையும் பொண்ணையும் காட்டுங்க. தம்பி ரொம்ப வயலண்டா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, கருப்பு சட்டைக்காரன் படம் பார்த்ததுல இருந்து அம்பிகாமல ஒரே வெறி ஆயிட்ட. அப்புறம் அதே மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு பல மாமாங்க வெயிட் பண்ண. இப்ப லேட்டஸ்டா சுத்தியாசன் மாதிரி ஒரு நிக்கிறேன். சுத்தியாசன் உனக்கு மூஞ்சி மவரையும் பாரு போடனா. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அதை விடு மாப்ள. ஆமா, உனக்கு இன்னும் லவ் வரலையா? என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நான் யாரையும் இன்னும்ப்பா. என்ன பொண்ணுடா, பார்த்ததும் காத்தடிக்குது. ஆமா பாத்தியா, அவ சிரிச்சது மின்னல் அடிச்சது. அவள அது மேல மாப்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை கூட வரும் பாரு. மாமா நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா என்ன இன்னும் 30 எபிசோட் வரைக்கும் எடுக்கலாம். பொண்ணு கெட்டப்பே மாறி போச்சு. இதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்ச? 150 ரூபாவா? ஏப்பா 40000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். பில்ல எப்படி கட்டனே? நான் கட்டல சார். அப்ப உன்னை எப்படி விட்டாங்க? நான் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சீதாராமனோட ரிலேட்டிவ். ஓ, ஏ பேரை சொன்னேன்னு விட்டாங்களா? ம். அப்புறம் அவரே நேரா வந்து காசு கொடுப்பாரு. என்ன அடகு வச்சிட்டு வந்திருக்கியா? அட உட்காருங்க சார். ஐயோ பிபி ஏறிட போகுது. சீட். சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? நீங்க அவனை சுட்டுட்டீங்க. நான் சுட்டுட்டேன். எப்படி சார்? எப்படி எக்ஸ்பிரஷன் தெரியல. கண்ணாடியா கலத்தியா? உனக்கு சுட தெரியுமா? இதுக்கு என்ன சார் பெரிய ட்ரைனிங் வேணும்? சுடுறதுக்கு விரலும் செதுறதுக்கு தலையும் இருந்தா போதும் சார். விலங்கு பொருளுக்கு கையும் கம்பியன்றதுக்கு ஜெயில இருக்கு தெரியுமா? பாத்ரூம்ல இருக்கிற பாக்டீரியா ஒழிக்கணும்னா நம்ம ஆசிட் ஊற்றணும். காஃபி மில்ல சார். அவன் குழந்தைய சுற்றுவன் மிரட்டிட்டு இருக்கான். அவங்ககிட்ட என்ன சார் டிஸ்கஷனு? போட்டு தள்ளணும் சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ். என் மாப்பிள்ள இவனுக்கு பொண்ணையும் பூவையும் காட்ட சொன்னேன், இன்னும் காட்டலையா சார்? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதிர்பாராத என்கவுண்டர், எது மாதிரி இல்லாத புது மாதிரியான அட்டாக். கிளியரா பாடி என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அவன் சுட்டதை நீ பார்த்துருக்கணுமே. ஏன் நின்று போச்சு? பேசிட்டே இருந்தான், பட்டான்னு சுட்டுக்கிட்டான். படவா ஐயோ, பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது. என்னங்க நீங்க பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்குறது நல்ல விஷயம் தானே? வெள்ளச்சில கட்டிக்கிட்டு நீ வாங்குறடி லல்லும். ஐயோ எப்படி சுட்ட கதையை சொல்ல? அது ஒண்ணு இல்ல, நாங்க போனேன். தம்பி தம்பி கைகால் நான் உதறது. வாப்பா சரக்கு அடிக்க. இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்க, இப்ப சரக்கு அடிக்க கூப்பிடுறீங்க. மாப்ள கேக்குறல்ல சொல்லியா? என்னென்ன? அதாவதுமா பேய் படம் பார்த்தா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும். அதுக்காக யாருமே பேய் படம் பார்க்காம இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவனோட ரிலேஷன்ஷிப். இனிமேல் மாப்பிள்ள சண்டை போடுறதா இருந்தாலும் சரக்கு அடிக்கிறதா இருந்தாலும் இவன் கூட தான். பாட்டில் ஓபன் ஆயிடுச்சு. என்ன அவசரம்? Come on. Cheers. நம்ம டீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மழை நிக்காது, பஸ்ஸும் வராது. Yep. ஓடா பஸ் நிறுத்தியாச்சு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேவா? ஏன் சார் பஸ் நிறுத்துனீங்க? ஏறறதுக்கு தான். போலீஸ் ட்ரில்லியா? எதுக்கு சார்? ஃபார் பப்ளிக் சேஃப்டி. எல்லாரும் டைம் செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இவன் ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட். ஏய் எல்லாரும் உட்காருங்க. இந்த பாருங்க பாம், இந்த பட்டன் நமக்குனேனா அவ்வளவுதான், பஸ்ஸை வெடிச்சு செதறிடும். எல்லாரும் அவங்கவங்க மொபைல் தூக்கி வீசுங்க. டூ அஸ் ஐ சே. வீசு சொல்லுங்க. இவன் மூஞ்சல இல்ல வெளியில. இவன் இப்ப டெரரிஸ்ட் கிடையாது, திருடன். வண்டியை கொளுத்துருவேன்னு சொல்லுவாரு, கட்டியை காட்டி மிரட்டுவாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ற? இவன் கையை வெட்டிட்டு நெருப்பு அணைக்க போறேன். ஓ இப்படி ஊதி அணைச்சிட்டு இவனை கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? மூடி போட முட்டம். நம்மளோட கோவக்காரன் சார் அடுத்த ஸ்டாப்ல கமிஷனரோட பொண்ணு ஏறுவான். ஏன் அவளுக்கு வண்டி இல்லையா? ரிப்பேருக்கு போயிருக்கியா? ரெட் செட் போட்டு போலீஸ் ஆபீசர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் பசி எடுக்க சொன்னாதான் எடுக்கணும். இதுக்கு மேல இருந்தா ரொம்ப உணர்வு போயா. அழ நிற்கும் நிற்கும் நின்னுடுச்சு. அப்போ பஸ் பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே பஸ் இன்னும் வரல. அது எப்படி? நான் எது நினைச்சாலும் நடக்கும். நிஜமா? ஆஃப் கோர்ஸ். இப்போ நீ கண்ணை மூடிக்கிட்டு பஸ் வரணும் நினைச்சுக்கோ, பஸ் வரும். ஜனங்கள்லாம் இவ்வளோ வயலண்ட்டாக இருந்தா பாவம் கிரிமினல்ஸ் எல்லாம் எப்படி குழப்பாங்க. அதான் மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எனக்கு பஸ்ல போக பிடிக்கல. ஓ, பஸ்ல போக பிடிக்கல. பஸ்ல போக பிடிக்கலையா? ரைட். எப்படி நீ நினைச்சது பஸ் வந்துச்சு பாத்தியா? அதான் பவர். எது பவரா? டேய், பஸ்ஸை நிறுத்துறதுக்கு அனுப்புறதுக்கு என் மச்சான் உசர பணையம் வச்சிருக்கேன்டா. ஓகே, உனக்கு என்ன பிடிக்குமோ நினைச்சுக்கோ. எனக்கு பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கு. பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கா? பைக்கா? அது என்ன சாக்லேட்டா? கேட்டவன கடையில இருந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு. மாப்ள, கலரை மட்டும் கமிட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. என்னது 10 ரூபாய் தானா? சாரி சாமி, சேஞ்ச் இல்ல. எல்லாம் இருக்கும். ஒரு 500 ரூபாய் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை நசுக்கிட்டு சும்மா சல்லுன்னு போனேன்னா போற வழியில யாரும் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டா. சும்மா ரோய், இந்த சூ வேற மாதிரி இருக்கு. என்ன இங்க கலவரம்? ஆர்சி புக் இருக்கடா, அவிச்ச முட்டை இரு சார். எடு இந்த ஆர்சி புக்கு. உனக்கு வேணும்னா பக்கத்து தெருல சோப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு இந்த பைக்கை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து இதை வாங்கிக்க. நான் எதுக்கு சார் கொடுக்கணும்? ஓ அப்படியா இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். இவன் வண்டியில பாம்பு இருக்குன்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு மழை கம்பள ஓ வண்டியில பான். சாரி சொல்லி மொத்த பாட்சியால கேரி பேக்ல போட்டு கொடுத்துருங்க. ஓகே சார். தப்பு சார். என்ன ஓய் தப்பு? மொத்த சாமானியும் அவனால தூக்கின்னு போக முடியாது. மோட்டாரை நீங்க வச்சுட்டு சைக்கிள் அந்த கொடுத்துருக்கோம். 10 ரூபா தான் போட்டு பிரில்லியன்ட் ஐடியா ஜென்டில்மேன். சீஸ் தி பைக் அண்ட் அரெஸ்ட் தி ஸ்டார். எஸ் சார். சார் அப்போ அந்த சட்ட கலர் சோப்பு பைக். எக்ஸ்கியூஸ் மீ, சோப்பு சட்ட சார் நீங்க தானே? யா இந்தாங்க. ஓ மை காட். கவாட்டோ நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். என்னடா ஆச்சு? அண்ணாச்சி அங்கே பாருங்க, 4-5 பேர் இருக்காங்க, கையில் பொருளோட இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அண்ணாச்சி? நீ பயப்படாத, என் கையில் சில்லறை கூட. நான் கீழே இறங்கி ஒவ்வொரு காயினாக சுண்டி விட்டு காயின் கீழே விழுகிற பொழுது நீ ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண. என்னடா அது? சில்லறல்ல அண்ணாச்சி. சில்லறை கேட்டா நோட்டு குடுங்க. நான் எப்படா ஃபைட் பண்றது? பிடி. லைட்டை ஆஃப் பண்ண உடனே இருட்டுக்குள்ள உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டீங்களடா. ஹலோ அண்ணாச்சி, நான் இன்ஸ்பெக்டர் ஆதிகேசன் பேசுறேன். சொல்லுங்க காவல். உங்களை கொல்றதுக்கு அந்த செல்வம் பாண்டிச்சேரி ரூட்ல பையனூர் கிராமத்துல சுத்திட்டு இருக்கான். ஏயா, தகராறு நடக்கிற இடத்துக்கு நீங்க லேட்டா போகலாம், தப்பு இல்லை. ஆனா தகவல் சொல்றதே லேட்டா சொல்றீங்களே, தப்பு இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் நானே ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓடுறேன், திரும்பி பார்க்க ஓடுக்கிறேன். அண்ணா ஜெனேஜா, உங்களை விட்டுறாதீங்க. நான் வர வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். எதுக்கு? நாங்க பிடிச்சி வச்சிருப்போம், நீங்க பிடிச்சா சொல்லி அவார்டு வாங்குறதுக்கா? என்னங்க அண்ணாச்சி, அவங்க இருந்திருந்தா உங்களுக்கு துணையாவது இருந்திருப்பாங்கல்ல. எனக்கு எதுக்கியா துணை? இப்ப நீங்க இருக்கிற எதுன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்க கோயில்லையா? சுடுகாடு அண்ணாச்சி. என்ன சார் இது, ஊரே பார்த்து பயப்படுற அண்ணாச்சி சுடுகாடுனா பயப்படுவாரா என்ன? யோ, அவர் பேயின்னு ஒரு பேப்பர் எழுதி காமிச்சாலும் உயிரை விட்டுருவாரு. பாவம், என்ன பாடு படப்படுறாரோ. சத்தியமா அடிக்க மாட்டா கூட்டிட்டு. என்ன மரத்தோட கிளை பிளவு தொழுகு தொழுக்கு. ஆஸ்பத்திரியில் தான். வழக்கமாக மாசத்துல 2 நாள் தான் இங்கே வந்து படுப்பீங்க. இப்போ வாரத்துக்கு 3 நாள் வாயை பழந்து படுத்துக்கிறீங்க. அண்ணாச்சேட்டா, இச்சமயம் நீங்கள் சுடுகாட்டில் கண்டது கொள்ளிவாய் பிசாசோ இல்லை ரத்த காட்டேரியோ? கொள்ளிவாய் பிசாசத்தான சுடுகாட்டில் பார்த்தேன். ரத்த காட்டேரின்னு இங்கே தான் பார்க்குறேன். இவரையோ? எவடே? இந்த நீதான். யார் ரத்த காட்டேரியா? நானே பீதியில் வந்து கிடக்கிறேன். பேதிக்கு மருந்து கொடுக்குறியா நீ? அடுத்த ஒரு கோடிப்படி போங்க சேட்டா. உங்களுக்கு எப்போ குசும்புதான்? ஏண்டா சம்பளம் கொடுக்குற முதலாளி ராத்திரி சுடுகாட்டில் தடியா விட்டு போனீங்க ஏன் மேடம்? அங்கே வண்டியை நிறுத்தினா டிராஃபிக் ஜாம் ஆயிரும்னு ஒரு ஓரமன் பட்ட போனேன். சுடுகாட்டில் டிராஃபிக் ஜாமா? அங்கே பேயெல்லாம் என்ன பென்சு காரில் ஏடா சுற்றிட்டு தெரியுது? பென்சு காரில் சுற்றினவ பேயா தெரியவால? என்னன்னாச்சு சொல்லுங்க டாக்டர். இந்த பேய் பயத்தை தான் நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்களா? நான் வர மாட்டேங்கிறேன். நீங்கள் மாறவே போகிறதில்ல. பேசாம ஒன்று பண்ணுங்க. சரி, டெய்லி படுக்கும்போது இந்த மாத்திரை ஒன்று போடுங்க, சரியாயிடும். இந்த மாத்திரை சாப்பிட்டா பேய் வராதா? பேய் வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பேய் வந்தானே பிசாஸ் வந்தானே உங்கள் ப்ராப்ளம் சால்வ். ஆறுதலுக்கு மாத்திரையும் கொடுத்துட்டு அபாய சங்கையும் ஊதிட்டு போகிற அந்த டாக்டர் போய் ஏதோ கடவுளோட ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபரான உயர்ந்திருக்கேன். அதுக்காக நீங்க வார ஒரு முறை வசூலுக்கு வர்றது நல்ல பழக்கம். அந்த கிணத்துக்குள்ளதான் முனி இருந்துச்சான். அந்த முனி தினமும் மனுஷ ரத்தம் தான் குடிப்பானா. இன்னைக்கு சாயந்தரம் என் மேனேஜர் நீங்க பார்த்து கவர வைக்கங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. எடுத்துக்கிட்டான் பெத்த தாயின் கூட பார்க்காம 8 மிதிச்சு கொண்டு விடுவேன். சின்ன வயசுல இருந்து பேய்க்கதை சொல்லி என்னை பயந்தாங்குளிய வளர்த்தது இல்லாம அடுத்த தலைமுறை கெடுக்க பாக்குறியா? இல்லடா, வேலைக்காரியோட பசங்க போர் அடிக்குது ஒரு கதை சொல்லு பாட்டின்னு சொன்னானுங்க. கதை சொல்ல சொல்லி கேட்டாங்கன்னா திருக்குறள், திருக்குறான், பைபிள், சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு எடுத்து சொல்லு. பேய்க்கதை சொல்ற அந்த கதையெல்லாம் போரு. பேய்க்கதை தான் காமெடி. பேய்க்கதை தான் காமெடியா? இந்த வீட்லயே பேய்க்கு பயப்படுற ஒரே ஜீவன் நான் தானா? என்னடா ஓனு வந்திருக்கு. யாரா? அண்ணி அமுதா. என் பேரு குமுதா. சரி சரி, நான் இங்க நல்லா இருக்கேன்டா. நான் கேட்கவே இல்லையே. நீ தனியா தவிக்கப்பட்டு பிரிஞ்சு போய் மொத்தம் 3 வருஷம் ஆகுது. உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்பப்பா வர்ற? பிச்சு முடம் பிச்சு இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தேன். என்கிட்ட மனுஷி வாழ்வாதே கூட நடு ராத்திரி தூங்கும் போது துணியை தூக்கிட்டு கால் இருக்கான்னு செக் பண்றேன். விடிய விடிய லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு பகல் எது ராத்திரி எது தெரியாம நான் அவசரப்படுறது பத்தாதா? உன் பையன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். டேய் தான உங்க அப்பா. டேய், என் பையன் ஏன் கூட பேசணும் ஆசைப்படுறான். ஹலோ அப்பா. அப்பா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியும். எப்படியாவது அம்மாக்கிட்ட நீ எடுத்து சொல்லி அப்பா கிட்ட மறுபடியும் சேர்த்து. அப்படி நீ சேர்த்து விட்டீங்கன்னா அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்ன கிஃப்ட்? தங்கச்சி பாப்பா. அம்மா வந்தா கூட நான் உங்க கூட வரமாட்டேன். ஏப்பா? பின்ன பெட்ல நீ உச்சா போயிட்டு தினமும் என்ன மாட்டி விடுற. நான் அம்மா கிட்ட அடி வாங்குமா? யோ, ஃபோன் பண்ணதே உங்ககிட்ட கதை பேசுறதுக்கு இல்ல. 10,000 ரூபாய் காசை கொடுத்து அனுப்பு. உன் பையனுக்கு ஃபீஸை கட்டணும். டேய் ஃபோனை. டேய், என் பையனுக்கு உடனடியாக 10,000 ரூபாய் பணம் அனுப்பி. இப்படி பச்சை பிள்ளை தினம் போய் மாட்டி விட்டுருக்கீங்களே, அசிங்கம் இல்லையா அண்ணாச்சி உங்களுக்கு? என்ன மாட்டி விட்டு என்ன தினம் தானே நீங்கள் பெட்டில் ஒன்றுக்கு போயிட்டு அவனை மாட்டி விட்டுருக்கீங்க. தப்பா அண்ணாச்சி? இதெல்லாம் உங்களுக்கு எப்படா தெரியும்? இவ்வளவு நேரம் போன ஸ்பீக்கர்ல போட்டு தானே பேசியிருந்தீங்க. நான் போன ஸ்பீக்கர்ல போடலையே. நான் போட்டு கொடுத்தேன்ல. நீ ஸ்பீக்கர்ல ஏடா போனை போட்டு கொடுத்த? என் குடும்பத்தோட மொத்த கதையும் கேட்டானுங்களே. உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? தண்ணி கொண்டாடா. பஸ் இப்பதானே கொண்டு வந்து கொடுத்த? நான் எங்க கொடுத்தேன்? இப்பதானே கொண்டு வரேன். வளையல் போட்ட கையோட அந்த பக்கம் வந்து நாங்கடா கொய்யால. ஓய், யாரா வீட்டுக்குள்ள குப்புனு வேக்குது? வேதலாம் பாட போறா. வேண்டான சத்தல வேதலாம். ஆவி அட்டாக் வேதலாம். ஓய், யாரோ ஏ வீட்டுக்குள்ள போட்டு தள்ளிடுவேன். ஆவி எல்லாம் போட்டு தள்ள முடியாது. போட்டு தள்ளனா ஆவி வரும். வேதலாம், நான் போய்ட்டு அப்படியே பேப்பர் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். டேய் குழந்தை, தனியா போவாத. நீ பயந்துடுவ. நானும் வரேன். வாழைப்பழம் சாப்பிடுவோட. என்ன பண்றீங்க? நீங்க வீட்டை போட்டு எங்களை வெளியில துரத்திட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். சரி, ஏய் வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, யாத்த காலி பண்ணு. ஏய் உங்க ஐயால கூச்சடி பகல காட்டுறானுங்க. டே குழந்தை, இவ்வளோ பொருளை போட்டு உடையிறோம், கொய்யால் சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ணுற மூடுக்கு வந்தோடனே பொருளை உடைக்கிற மூடுக்கு போயிட்டீங்க. ரபடி சார், நீங்கள் எங்களை இங்கேருந்து வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளினீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலே நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி ஆவியாக துரத்துவோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் குட்டி அனுப்பினால போனேன்னா போனீங்க, அது சர்ன்னு போயிடுச்சு. கோவப்படாதீங்க ரபடி சார், ஒரு துப்பாக்கி தானே போச்சு, நான் 2 புது துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேதாளம், உங்கூட எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? 2 துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒன்று உனக்கு, இன்னொன்று எனக்கு. நீங்கள் பரவாயில்ல, அங்கே தங்கிருங்க. இந்தாங்க இந்தாங்க ரவி சார், தீபாவளி துப்பாக்கி. விடாமல் சுடணும்னா ரோல் கேப்பு, விட்டு விட்டு சுடணும்னா ஆப்போட்டு கேப்பு. உங்க சார் ரவுடி சார், அப்பா கொஞ்சம் வெகுளி ரவுடி சார், அவரை மன்னிச்சிருங்க ரவுடி சார். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல், படிப்பு இல்லாமல் நீ வாழ்க்கை வாழ்ந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டம்.